surgery ना सोचूंगा इलाज नो बुलाए मेरे पास तो स्पाइक से तिरपुनी कार बना बना हुआ है चीज़ यार पंडा माँ बैंडा माँ यार कंडीपा बाकी जो माये था डिस्कशन ना यार ट्रीटमेंट ला वो न पन्ना मुड़िया दें तो सही टांग है नहीं चलो मैं यार परिपूर्ण माने नंबर के ना ना என்னுடைய நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது நூத்துக்கு நூறு வந்து அது வந்து ஒரு ரொம்ப எளிமையான சக்சஸ் ஆன ஒரு சர்ஜரியாத்தான் முடியும் சந்தேகம் இல்லாம எனக்கு நம்பிக்கை ஓடிட்டே இருக்கு. வீட்டுல கூட எல்லாரும் பயப்படுறாங்க அனஸ்தீசியா கொடுத்தா அப்புறம் அப்படி இப்படி என்னமோ முதுகு தண்டுல போய் கை வச்சிட்டோம்னா நரம்புகள் ஏதாவது பாய்ச்சுனா கால் ஒரு கால் வராம போயிடும். நிறைய பேர் அதெல்லாம் சுட்டறிவுனால வந்த கலக்கம் கலக்கம் சுட்டறிவு வச்சுட்டு இருக்கிறது நான கலக்கம் சுட்டு அறியாமையும் கலக்கம். மொத்தத்துல நான் பாவம் தனிச்சு விடப்பட்டாலே யோசனை மயமாக ஃபீலிங் உணர்ச்சி மயமாக தன்னை ஒரு பொருளா மாத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். கர்மாவையும் பட்டுக்கிட்டு இருக்கும் கவலையும் பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து விடுதலையே கிடையாது. ஆனா இது வந்து என்ன பண்றதுன்னா எக்ஸம்ஷன்ஸ். ஆக்சுவலா ஒரு ஆன்ம உங்களுக்கு விசாரம் சித்திக்கிறதுனா எல்லாருக்கும் நிறைய பைபாஸ் ரூட்ஸ் எல்லாம் வருதுன்னு அர்த்தம். உங்களை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு உங்க மேல அபிமானம் இருக்கணும், புரியுதா? அவங்க வந்து அம்மாவை பவித்திரமா நினைக்கணும், பாசமா நினைக்கணும். இப்ப வந்து உங்க தம்பி வந்து ஐயோ எனக்கு இந்த மாதிரி அண்ணாவா அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவருக்கு எல்லாம் உங்களுடைய ஆன்ம ஞானம் நேரடியாக ஸ்ட்ரென்த்தை கொண்டு போய் சேர்க்கும். இதை என்ன பண்ணுவாங்க, மையமா குருவையே சொல்லிடுவாங்க. எப்ப பாரு குருவை விதவிதமா கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க மனசுல. கொண்டாட கொண்டாட என்ன ஆகும், உள்ள அங்க எல்லாம் காப்பு கவச்சம் மாதிரி இந்த ஸ்கந்த குரு கவச்சம் சொல்லுவாங்க, குரு கவச்சம் அது அது ஒரு ஷீல்டு ஃபார்ட்ரஸ் மாதிரி கோட்டை மாதிரி இரும்பு கோட்டை மாதிரி இருந்து காக்கும். என்ன இங்க வந்து சல்லட கண்ணு போல நம்மளை துன்புறுத்துவது எண்ணங்கள் அந்நியமா இல்ல. நம்முடைய எண்ணங்களே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள்ல நானின் எண்ணங்கள், நான் தானே எண்ணங்களா மாறிய நூறு குழந்தை நிக்கிற மாதிரி வயரங்க ஜக 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 புடுங்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற இடத்துல அதை தீக்கிறத விட்டுட்ட அதை பண்றாரு. உணர்ந்தவர் வரும்பொழுது என்ன பண்றதுக்கு டைரக்டா இங்க ட்ரீட் பண்ற பக்கத்திலேயே நீயும் பார்த்து போயிட்டே இரு. சில நேரங்கள்ல எண்ணங்களும் இல்ல உணர்ச்சிகளும் இல்ல உணர்வும் கிடைச்ச மாதிரி தெரியல, ஒரு வெறுமை தன்மையா உள்பார்வை பார்த்துட்டு இருக்கிற போது அத ஒரு வெறுமையா இருக்கு. சரி, வெறுமையா வெறுமையா விளங்கக்கூடியது வெறுமையா இருக்க முடியுமா? யாருக்கு விளங்குச்சு பொறுமை? அந்த ரூம்ல ஸ்தூல ஸ்தூலமா அந்த ரூம் தனியா இருக்கு, கரெக்டா? இந்த இந்த பிளாட்ல அந்த ரூம்ன்றது ஒரு ரூம். அந்த ரூமனுடைய தனிமைய அது அனுபவிக்குதா? அறிவும் ஜடமும் கலந்த மனிதனுடைய நான் பாவம் அங்க போய் பார்த்துட்டு என்னத்தை பார்க்குது? வெறுமையான ஸ்தூல ஆகாசத்தை பார்க்குது. யாரும் இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், யாரும் இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட்ல அந்த விளக்கம் பெறப்பட்ட அறிவு உங்களுக்கு தான் நடந்தது. சோ அந்த விளங்கின அறிவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு சதா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு திரை போல இருக்கிற அறிவு இன்றைக்கும் விலகுவதில்லை, புரியுதா? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இப்போ இல்ல எண்ணங்களும் இல்ல என்னவோ பெருமை வெறுமை திருப்பி அறிவு இல்ல. இது அந்த வெறுமை கூட அறிவு இல்லையா? அதை உணர்பவன் யார்? அது வந்து நான் இல்லையே. சரி, நான் வந்து சாதாரணமா வந்து கிளியரா சதாசிவத்தோட இந்த உணர்ச்சியா வந்தாதான் அந்த கதாபாத்திரம் வரும், கரெக்டா? ஐயோ இத்தனை நான் கால் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா தான்
சதாசிவம் வர முடியும், நான் வர முடியும். அந்த கால் பண்றதுக்கு ஒன்னே டேட்டாவை சப்ளை பண்றதுதான் எண்ணம். இது ரெண்டும் இல்லை உங்ககிட்ட. அந்த இடத்தில் சதாசிவமே இல்லாமல் இருக்கின்றீர்கள். அது விளக்கம் இருந்துட்டே இருக்கு. ஆனா அந்த விளக்கம் சாமானியம் என்ன, ஆன்ம பொருள் சாதாரணமானது. நீங்க விசேஷம் ஆகிட்டீங்க, அசகஜம் ஆகிட்டீங்க. புரியுதா? ஏதாவது ஸ்பெஷலா நடக்கும், என் நினைப்பு மூலமா அங்க நடக்கணும். அதுதான் ஆன்ம ஞானம், இல்லாட்டி கடவுள் தர்சனம். அற்புதங்கள் நிகழ்றது. கையில செல்போன் இருக்கு, புக் இருக்கு, எதையுமே திறக்கிறக்கோ அதை ஓபன் பண்ணி அந்த மெசேஜ் பாக்குறக்கோ நாட்டம் இல்ல. ஆனாலும் உள்ள அந்த வெறுமையிலேயே எப்படி இருக்கிறது விரும்புது. அதுதான் சத்தியம். ஆமா, அது பெருமைன்ற ஒரு வார்த்தையினால குழப்பம் வருது. சரி, பெருமை கூட இல்ல, அது ஆன்ம பொருள் ஈர்க்குது. இப்ப காலையில 11 மணிக்கு பஸ் ஏறினேன், 5:30 மணிக்கு வந்து இறங்கினேன். வந்துட்டு குளிச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கட்டல உட்காந்தோம்னா எதையும் புக் எல்லாம் கூட இருந்து இங்கே வந்து புக் எடுத்தேன். அப்புறம் புக்கை வச்சுட்டேன். ரமணர் புக்காவே இருந்தாலுமே அது புக்கில் அது போக மாட்டேங்குது. உள்முகமா போய் அதுலயே அப்படியே ஆனந்த கடல் சொரூபங்க. சிம்பிள். ஆனா நம்ம இது வரைக்கும் அதை வந்து ஒரு ரொம்ப பிரமாதமா ஏதோ ஒரு விஷயமா நம்ம மனசுல வச்சிருக்கிறதுனால அது நமக்கு எளிமையா தெரியுதுங்களா? அந்த இல்ல உங்களுக்கு வச்சுக்கல, இன்ஃப்ளூயன்சஸ் உலகம் பூரா பிரமாதப்படுத்திட்டாங்க. புரியுதுங்களா? அது என்னவோ ஒரு பெரிய அவங்கவுங்க காமிக்கிற ஷோ எதுவும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா என்னவோ திக்கு குறைஞ்சு இவ்வளவு ருத்ராட்ச கொட்டையும் இவ்வளவு பட்டையும் போட்டுக்காம ஒண்ணுமே நடக்காது போட்டுருங்க. புரியுதுங்களா? அப்படின்னு ஆயிப்போச்சு. அது ஒண்ணு, அது ஒண்ணு. நம்மளுடைய வாசனை அறியாமையும் மறைச்சுக்கிட்டு இருக்கு. போருமா? ஆனா அதே நேரத்துல இந்த வெறுமையா இருக்குன்னு சொல்றவன் ஒருத்தர் இருக்கானே, இந்த வெறுமைன்னு அதுதான் பழைய வாசனையோட பாதிப்பு. அது வரதுக்கு தயாரா இருக்கு. பட் உங்களுடைய கன்க்ளூஷன்ஸ், உங்களுடைய கன்க்ளூஷன்ஸ் அங்க இருக்கு. அந்த கன்க்ளூஷன் உடையணும். அது உடையணும், அது வந்து சதவீதம் தான் உடையணும். இந்த வெறுமைன்ற அந்த பேர் கொடுக்கறதே அதுக்கு தடையா இருக்கு. ஆமா, ஒண்ணு ஏன்னா வெறுமையும் தனிமையும் பக்கத்து பக்கத்து மாதிரி நினைச்சுக்கிறது. வெறுமைய தனிமை மாதிரி நினைக்குது. சரி, இப்ப வந்து இந்த இடத்துல வெறுமை தனிமை ரெண்டு வார்த்தை கொண்டு வந்து இல்ல. தனிமை வந்து ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் உடம்பு. இல்ல, தனிமையில நீ சும்மா உட்கார்ந்துருக்க மாதிரி, நீன்ற ஒரு ஆளு, நான் என்ற ஒருவன், கண்ண மூடி சும்மா வெறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கேனோ. ஆக மொத்தத்துல புரியுதா? உணர்ச்சி, எண்ணம், உடம்பு, மூணு பிரிவே பிரியாது. இது மூணும் சேர்ந்தது பேர் நான். பொறுமா. உணர்ச்சி, எந்த உணர்ச்சி? நீ வெறுமையா உட்கார்ந்து இருக்க உணர்ச்சி, அதை பத்திய வார்த்தை, அதுதான் வெறுமை. கரெக்ட், புரியுதா? அப்புறம் அதுக்கு வந்து உடம்பு இருக்க மாதிரி நான் வந்து, நான் இப்போ வெறுமைய சும்மா அது ஃபீல் பண்ணியிருந்தா கூட அந்த வார்த்தையை போட்டு நிரப்பினாதான் நானுக்கு வந்து வாழறதாவே ஒரு இது வரும். நான் போகாது, நான் போகாம இருக்கிறதுக்கு உணர்ச்சியே விடாது, எண்ணத்தையும் விடாது. அதை கட் பண்றது சந்நிதியில தான், அதுக்குதான் தூரம். சந்நிதியில தான் நடக்கும், இங்கதான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த தெம்பு இருக்காது. நீங்க உணர்ச்சியை கட் பண்ணீங்களா உயிர் போயிடுற மாதிரி பயம் வரும். கரெக்ட். அதனாலதான் தியானத்துக்கு கூட இங்க போயிடுற மாதிரி இருக்கு. சோ ஏதோ தாட்ச உடையதான் இருப்போம் அப்படின்னு ஓடி வரும். புரியுதா? பரபரத்துக்கிட்ட இங்க இதற்குதான் கோயில்கள் எல்லாம் கட்டணும். ஆமா, அதுக்குதான் அவங்க என்ன பண்ண, என்விரான்மெண்ட் அந்த எனர்ஜியாவே இருக்கணும், கர்ப்பகிரகத்தினுடைய தாக்கம் இருக்கணும்னு. இல்ல, நீ வந்து பொட்டன்சியல்ல உற்பத்தி ஆற இடமே நீ, சுரூபமே நீ அப்படின்றதுதான். கர்ப்பகிரகத்துல போய் கர்ப்பகிரகத்துல அப்படியே பிரதிஷ்டையே பண்ணி அம்பாளையும் இதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி விதவிதமா, ஏன் தயிரால குளிப்பாட்டுறாங்க, பாலால குளிப்பாட்டுறாங்க, தேனால குளிப்பாட்டுறாங்க, எல்லாத்துலயும் ஏன் குளிப்பாட்டுறாங்க? மனுஷனுக்கு நடக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க எல்லா வாசனைகள். அது வந்து மாறவே இல்லை பார். திருப்பி திருப்பி தொடச்சா எதை வேணா தொடச்சிடலாம், மூலவர் போகவே மாட்டார். போருமா? டெய்லி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா திருப்பி திருப்பி சசங்கத்துல இருக்கணும். ஏன்னா புத்தி செருப்போல வச்சாலும் போவாது.
ஜென்மத்துல வந்த இது செருப்பாச்சாலும் போகாதுன்னு வாங்க புரியுதா வாசனைகள் ஜென்ம வாசனை இதுல அடிச்சாலும் போகாது எப்படி அடிச்சாலும் போகாது அதனாலதான் கர்த்தத்துவம் அகங்காரம் பெருத்தவர்கள் ஓயாம குருசன்னிதிகள் பக்கத்துலயே இருக்கணும் அப்பதான் அது வந்து அப்படியே யானை அடக்கின மாதிரி அவர் வெறும் அவர் சன்னிதி அவர் ஒண்ணு பேச கூட போறது இல்ல ஏன் ரமண சன்னிதி ஓடி ஓடி வராங்க அவர் ஒண்ணு பேச போறது இல்ல ஆனாலும் வந்து எங்கேயோ அங்க 1 கிலோமீட்டர்லயோ 2 கிலோமீட்டர் எங்கே கிடைச்ச ஒரு பொத்துல ஒதுங்கிட்டு அங்க போயிட்டு வருது ஒரு திருப்பதி கோயில் கூட எவ்வளோ அங்க போறோம் எங்கெந்தோ வரோம் எங்கேயோ ரூம்ல தங்குறோம் அதெல்லாம் முக்கியம் இல்ல தங்குற ரூம் முக்கியம் இல்ல அங்க போய் 1 செகண்ட் அந்த சுவாமியை போய் பாக்குறது அது போல ஆன்ம சந்நிதி அப்பேற்பட்டது இப்ப நீங்க எல்லாம் வந்து நேரடியாக ஆன்ம சந்நிதியே பிரவேசிக்கிறீங்க திருப்பி கான்செப்ட்ஸ் வருது புரியுதா வேறுமைன்னு ஒரு கான்செப்ட் வருது வேறுமை ஏன் வருதுன்னா இன்னும் உடல் பற்று இருக்கு உடல் மயமான நான் பாவம் அங்க வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு கொடுக்குறது தேகாத்ம புத்தியா பெருமா இட் இமீடியட்லி இன்டர்பிரட்ஸ் இட் வாண்ட்ஸ் டு அப்ரஹெண்ட் தட் ஸ்டேட் அண்ட் டேர்ம் இட் உருவம் மருவம் ஆயும் அகந்தை உருவெய்தா முக்தியே பொறுமா எது இத பண்றதோ அதையெல்லாம் அத வந்து அந்த வெறுமையெல்லாம் உதாசீனப்படுத்தணும் அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்தணும் உடம்பு எப்படி உட்கார்ந்து இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்தணும் அது ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் எங்க வேணா எதுவா வேணா இருக்கட்டும் அப்படி இருந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா சூப்பர் முடிஞ்சு போச்சு கான்செப்ட்லெஸ்ஸா என்ன எல்லாம் உள்ளுக்குள்ள சாப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் பண்ணுது அதுதான் உள்கடத்தல் அதுதான் ஞானம் அதுதான் முக்தி ஆமா ஆமா அவங்க கிட்ட ஆமா மின்மினி பூச்சி தான் இருட்டல பாத்தீங்கன்னா இருட்டல பாத்தீங்கன்னா நாங்க சிங்கர்ல இருந்திருக்கோமே 6 மணிக்கு மேல கும்மிருட்டா தான் இருக்கும் அங்கிருந்து அது அங்கிருந்து பறந்துட்டு இருக்கும் தெரியும் ஒரு இடத்துல இருக்கும் தெரியும் இன்னொருத்தான் அப்படிதான் ஆக்சுவலா மாதிரி இது வந்து ஞான சாதகத்துல அப்படி தெரியும் உங்களுக்கு ரொம்ப நேரம் நிச்சயம் ஒரு தாட்டு மினுக்குன்னு வரும் அது வெறுமைன்னு சொன்னா வெறுமையா இருக்க திருப்பி அந்த அந்த தாட்டு திங்கரை பார்க்கணும் பார்த்து அப்படியே ஆக்சுவலா அப்படியே ஜாம் பண்ணி டிராபிக் சிக்னல்ல மாட்டின மாதிரி மாட்டணும் அவன் புரியுதா இதெல்லாம் வந்து ரமணா சொல்லியிருக்காரு பல்ல கடிச்சின்னு பண்ணலாம் சொல்லியிருக்காரு அண்ணாமலை சாமி கிட்ட சொல்லிருக்காரு இந்த பேரு உனக்கு வெளியில இருந்து சத்தம் எல்லாம் கேக்குறதுன்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் நல்ல ஐடியா மெழுக கொஞ்சம் குழச்சி உருக்கி காதை போட்டு அடைச்சுக்கோ பஜ்ஜ வச்சுக்கோ இப்படிதான் சொல்லியிருக்காரு ரொம்ப நேரம்